ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம காரில் ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், அதே மாதிரி டிரைவ் போயிட்டு இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரில் போனட்டை ஓப்பன் பண்ணி செக்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அதில் வெரி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் காரில் இருக்கிற இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டான லெவலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து ஒரு டிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் இருந்து தான் நம்ம இன்ஜின் ஆயில் லெவல் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்ஜின் ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணணும், எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இன்ஜின் ஆயிலோட செக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கூலண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த கூலண்ட் வந்து என்ன அப்படின்னா, வாட்டரோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் அந்த கூலண்ட்டோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அதாவது அதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போது வண்டி வந்து ரொம்ப சூடான ஒரு கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வார்னிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப சூடான இருக்கும்போது இதை திறந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உள்ளே இருந்து ஆவி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கையில் வந்து சூடு வந்து அதிகமாக வந்து உங்கள் கையில் பட்டுரும், சரியா? அதனால் கம்ப்ளீட்டாக வண்டி வந்து நல்ல ஒரு இன்ஜின் கோல்டாக இருக்கிற கண்டிஷனில் தான் இதை ஓப்பன் பண்ணணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு க்ரீன் கலராக வந்து அதில் வந்து ஒரு லிக்யூட் இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு கையால் தொட்டு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கூலண்ட் ஆயில் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கூலண்ட் ஆயிலை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம அதிகமான கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போகும்போது கண்டிப்பாக இந்த கூலண்ட் ஆயில் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இன்ஜின் வந்து அளவுக்கு அதிகமாக சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கூலண்ட் ஆயிலை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வைப்பரோட ஃப்ளூயிட் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து வைப்பரோட ஃப்ளூயிட் டேங்க் இது. ஸோ இந்த டேங்கில் நம்ம ஒரு நல்ல குவான்டிட்டியில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், நமக்கு வந்து சுத்தமாகவே உள்ள அவ்வளோ இல்லை தண்ணி. ஸோ இது என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பராக வந்து இதில் வைப்பர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணிக்கணும். இது எப்படி இந்த வைப்பர் ஃப்ளூயிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்லேயேங்கிறத பற்றியும் நம்ம இப்படி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்தது பிரேக் ஆயில் வந்து கரெக்டான ஒரு லெவலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்து பிரேக் ஆயிலோட டேங்க்கு. இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரைட்? ஸோ உள்ளே இருக்கிறதா வந்து பிரேக் ஆயில், அதோடய லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கையை வச்சு. இந்த இடத்துல வந்து மேக்ஸுன்னு சொல்லி இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளூயிடோட ஒரு மேக்ஸிமம் லெவல். நம்ம இங்கே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு லெவலில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆயில் வந்து கரெக்டான ஒரு லெவலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே ஒரு டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னா இன்ஜின் கூலண்ட் ஆயில், அதாவது நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த கூலண்ட் ஆயிலோட ஒரு அடிஷ்னல் டேங்க்கு தான் இது. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்ஜின் வந்து ரொம்ப சூடாகும் போது என்ன ஆகும்னா, இங்கேருந்து அந்த பபுள்னால் அந்த சூடுனால் என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும் தண்ணி. அந்த கூலண்ட்டை வந்து நேராக பம்ப் ஆகி எங்கே போகும் அப்படின்னா இங்கே போயிடும், ரைட்? இதில் போய் ஸ்டோர் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அதோட லெவல் இறங்கினதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, மறுபடியும் அந்த டேங்க்லேருந்து உங்களுக்கு ரேடியேட்டருக்கு அந்த கூலண்ட்டை வந்து ரிட்டர்ன் வரும், சரியா? இப்போ இதே இது ரொம்ப இன்ஜின் சூடாயிருச்சு அப்படின்னா, இங்கேருந்து அதிகமான ஒரு ஃப்ளூயிட் வந்து இந்த ரிசர்வாயருக்கு போயிட்டு இதிலிருந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா வெளியில் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது இன்ஜின் ரொம்ப சூடாகுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த கூலண்ட் வந்து டேங்க்லேருந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும், சரியா? அப்போது நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ சொன்ன மாதிரியே இன்ஜின் ஆயில் நீங்கள் செக் பண்ணணும், தென் கூலண்ட் ஆயில் வந்து நீங்கள் செக் பண்ணணும், பிரேக் ஆயில் செக் பண்ணணும், வைப்பரோட ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட கார் டயர்ஸ் வந்து கரெக்டான கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் வந்து கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த ப்ரெஷரை வந்து இதில் நம்ம கரெக்டாக இருக்காங்கிற ப்ரெஷர் வந்து நீங்கள் ஃபியூவில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த காஸில் வந்து 33 வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நைட்ரஜன் வந்து நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
பியூர் ஏர், அதாவது ஒரு வாட்டர் வேப்பர் இல்லாத, வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இல்லாத ஒரு ஏர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் லாங் ரனில் போகும்போது டயரோட சூடாகி எக்ஸ்பேண்ட் ஆகிறத வந்து உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆனால் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டயரோட ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும். அப்படி அதிகமாகிருச்சு அப்படின்னா டயர் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நைட்ரஜன் டிரைவ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட டயர் வந்து டெம்பரேச்சர் வந்து சஸ்டெயின் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது, சரியா? இன்னொன்று, டயரில் ஏதாவது ஒரு கிராக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா விஷுவலாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும் சைடு வாலில் நமக்கு ஏதாவது ஒரு கிராக் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலாக வந்து நாலு டயரையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு கிராக் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் டயரை வந்து சேஞ்ச் பண்ணிடணும், சரியா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஸ்டெப்னியோட கண்டிஷனையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். என்ன தான் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து நீங்கள் பஞ்சர் ஆனால் கூட நம்மளால் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போக முடியும் அப்படின்னா கூட இட் டிபெண்ட்ஸ், அதாவது நமக்கு பஞ்சரோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அது இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு பெரிய கல்லோ ஏதோ ஒன்று அடித்து உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக காற்று வந்து உங்களுக்கு கீழே இறங்கிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், கம்ப்ளீட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் டயர் வந்து ரெடியாக இருக்கணும். அப்போது உங்களோட ஸ்டெப்னியில் நீங்கள் கரெக்டான ஒரு ஏர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டெப்னியை ஓப்பன் பண்ணி அதோடய டயரோட ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும், சரியா? நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண போகிறது உங்களோட ஃபியூவலோட லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா டேங்கை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து ஃபுல் டாப் அப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபியூல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ போகும்போது நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வரும் இல்லையா, ரிசர்வில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் வரும், அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் தேவையில்லை. ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஏதோ ஒரு டிராஃபிக்கை க்ரியேட் ஆகுது, நடுவில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரோடு பிளாக் ஆகுது, இன்ச் பை இன்ச் வந்து கார் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக ஃபியூவல் வந்து தேவைப்படும். அந்த டைமில் போயிட்டு லாஸ்ட்டு அந்த 1 பாயிண்ட்டில் நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கை தேடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை வந்து க்ரியேட் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எப்போவுமே டேங்க்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபியூவலை வந்து ரீஃபில் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட காரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட டேஷ்போர்டில் ஏதாவது வார்னிங் இண்டிகேஷன் வருதா அப்படிங்கிறத தரோவாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஜினை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு கீ போட்டோன்னே என்னாகும், உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு லைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி க்ளோ ஆகும், ரைட்? ஸோ இந்த லைட் எல்லாமே வந்து இன்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே அது என்ன ஆகும், ஆக்சுவலாக வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே என்னாகும் அப்படின்னா இந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும், ரைட்? இப்படி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதோ ஒரு எல்இடி வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சென்சார் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா லோ இன்ஜின் ஆயில் இண்டிகேஷன் அது. அப்போது இந்த இது வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது அப்படின்னா உங்களோட ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ராவலிங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே? இங்கே வந்து இபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஆன் பண்ண உடனே இது வந்து ஸ்டில் உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட பவர் ஸ்டேரிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலரில் இங்கே ஒரு லைட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது ஃபயரிங் வந்து உள்ளே ப்ராப்பராக நடக்காமல் இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போது அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த அந்த எல்லா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எதுவுமே க்ளோ ஆகக்கூடாது, அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் சேஃபாக வந்து நீங்கள் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா?
இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் காரை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், ரைட். அப்படி சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 10 செக் பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து கரெக்டான ஒரு லெவலில் இருக்கும், சரியா. பட் இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் காருக்காக பார்த்தோம். ஸோ இனிமேல் ஒரு டிரைவராக நீங்கள் வந்து செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வெரி ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட்டு 7 to 8 hours வந்து நீங்கள் நல்ல ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கணும். நைட்டு நல்லா தூங்கிட்டு டேல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட். முடிஞ்ச வரைக்கும் நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப எமர்ஜென்சி போயே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நைட் ட்ராவலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதர்வைஸ் ஏர்லி மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு ப்ரீஸியான ஒரு ட்ராவல் டைமாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 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 8-10 o'clock நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டிஸ்டன்ஸில் அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும், ஓகே. அப்போ நம்பர் 1 வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப்பு கம்பல்சரியாக வேணும், சரியா. அடுத்தது உங்களோட ட்ராவலை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரூட்டில் போக போகிறீங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களோட ட்ராவலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடுவில் போயிட்டு ஒரு கன்ஃபியூசனில் மாற்றி ஒரு 50 kilometers, 100 kilometers போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாதபடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பராக உங்களோட ட்ராவலை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் ரூட்டை, சரியா. இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராவலில் வந்து உங்களோட கூகுள் மேப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் அண்டு வாட்டர் வந்து ப்ராப்பராக உங்களோட பக்கத்தில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தேவை அப்படின்னா அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரைட். இன்னொன்று, ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியான ஃபுட்டை வந்து கம்பல்சரியாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து உங்களையும் அறியாமல் தூக்கம் வந்து அதிகமாக வரும், சரியா. அப்படி தூக்கம் வருது அப்படின்னா அந்த தூக்கத்தோடு நீங்கள் கண்டிப்பாக டிரைவ் பண்ணக்கூடாது. ஒரு சேஃபான ஒரு இடத்துல, அதாவது பார்க்கிங் லாட்டுன்னு சொல்லி தனியாக ஹைவேல வந்து இருக்கும், அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் தூங்கிட்டிங்கனாவே அந்த தூக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப வராது. அதனால் ஒரு நல்ல ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டி ஒரு 10 minutes நல்லா தூங்கிட்டு திருப்பியும் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகலாம், சரியா. அதனால் தூக்கத்தோட கம்பல்சரியாக நீங்கள் வண்டியை டிரைவ் பண்ணக்கூடாது, ஓகே. நெக்ஸ்ட்டு, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து குடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா என்னாகும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்னாகும், ரோட்லேருந்து உங்களுக்கு டைவெர்ட் ஆகும். இன்னொன்று, உங்களோட விஷனும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது என்னாகும், கொஞ்சம் டைவெர்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹைவேல மீடியனுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த கார் போய் கிடக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது தான். தண்ணி குடிக்கிறோம்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கும்போது என்னாகும், அந்த ரோடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுருவாங்க. அந்த மீடியனில் என்னாகும் அப்படின்னா அந்த வீல் போய் இடித்து என்னாகும், அது அப்படியே டாப்பில் ஆகி நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு வந்து உங்கள் காருக்கு போயிடும், சரியா. அதனால் கம்பல்சரியாக நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ரோட்டில் ஓரத்தில் ஹசார்டஸ் லைட் போட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் பாட்டிலருந்து தண்ணி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இன்னொன்று, வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று மொபைலில் தேடுறதோ இல்லை ஏதோ ஒரு இதை வந்து நீங்கள் தேடுறதோ உங்களோட விஷனை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணி வேறு பக்கம் போய் அதை நீங்கள் டைவெர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ரிஸ்கில் போய் அது முடியும், ஓகே. ஸோ அட்லீஸ்ட் எவ்ரி 3 hours ஒருக்க ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. மேபி அது வந்து ஒரு டீ பிரேக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே இறங்கிட்டு உங்கள் கால் கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் டிரைவிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா உங்கள் தூக்கத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். இன்னொன்று, உங்களுக்கு க்ரியேட் ஆகிற அன்னெசரி பெயின் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகும், ஓகே. அதுக்கப்புறமா இப்போ கம்பல்சரியாக எல்லா டோல்லையும் வந்து ஃபாஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்களும் உங்கள் காரில் கண்டிப்பாக ஃபாஸ்டேக் வைப்பீங்க. நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டேக்கை ப்ராப்பராக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போகிற வழியில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ராக்கு உள்ளே போவீங்க, அப்படி போன உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இல்லை சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் தேவையில்லாமல் ரிவர்ஸ் வந்து இன்னொரு பக்கம் போய் நீங்கள் போகணும். ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபாஸ்டேக் ஒரு டோலில் பிளாக் ஆச்சு மணி இல்லாமல் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 hours வந்து நீங்கள் அந்த என்ன தான் நீங்கள் திருப்பியும் மணியை ரீசார்ஜ் பண்ணால் கூட உங்கள் ஃபாஸ்டேக் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் போகிற டோலில் எல்லாமே வந்து நீங்கள் மணி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகே. அதனால் கம்பல்சரியாக முன்னாடியே வந்து அந்த ஃபாஸ்டேக்கோட ப்ராப்பரான ரீசார்ஜை வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா,
உங்கள் காரோட அந்த சர்வீஸ் நம்பர்ஸ், அதாவது ரோட் அசிஸ்டன்ஸ் நம்பர்ஸு, அண்ட் தென் ஒரு ஒரு ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரோட நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஹுண்டாய்க்கு வந்து ஒரு புக்லெட் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லா பிராண்டு கார்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அப்போ எந்த எந்த ஊர் பக்கத்தில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் அந்த நம்பர்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். இல்லை என்ன தான் நீங்கள் வந்து மொபைலில் டிபெண்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கூட, ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் நெட்ஒர்க் கிடைக்கல அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அப்புறம் நடு ரோட்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியிருக்கும். அதனால் கம்பல்சரியாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் சர்வீஸ் கான்டாக்ட் நம்பர்ஸை உங்கள் கூட கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லாங் ட்ரைவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மிச்சப்படி காரை நான் எவ்வளோ நேரம் ஒரே ஸ்ட்ரெச்சில் ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் கூட நான் ஸ்டாப்பாக உங்களோட காரை வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக டயர்டாயிடுவோம். நம்மளோட ஒரு டிரைவராக நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கணும். நமக்கு ஒரு எப்பப்போலாம் ரெஸ்ட் தேவையோ அப்போ சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஓகே, ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இதுக்காக வந்து நான் வந்து ஒரு லாங் டிரைவ் வந்து ரொம்ப பயமுறுத்துறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டிரைவ், என்ஜாயபிள் டிரைவ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாங் டிரைவ் தான். கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க வித் ப்ரிகாஷன்ஸோடு நீங்கள் போனீங்கன்னா. அதனால் இப்போ நான் சொன்ன எல்லா செக் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட டிராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், என்ஜாயபிள் டிரைவாக அது கண்டிப்பாக இருக்கும், சரியா? மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.